ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் இங்கே யூகேயில் இருக்கிற ஒரு மாதா கோயிலுக்கு போயிருந்தேன். நான் போன போது என்னென்ன பார்த்தேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே யூகேயில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதா கோயில் பற்றி தெரிஞ்சிருக்கும். வால்சிங்கம் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து இந்த மாதா கோயிலுக்கு போகிறதுக்கு நியர்லி 4 to 5 hours செல்லும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே ரெடியாகி போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் 5:30 தான் ஆகுது. சன்ரைஸ் ஆகிக்கொண்டிருக்குது. சூப்பராக இருக்குது. வானம் எல்லாத்தையும் பாருங்கள், என்ன கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அதோட இந்த ஏர்லி மார்னிங் லாங் டைமில் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிறது செம்மையாக இருக்கும். பார்க்க பார்க்க அவ்வளோ அந்த வளைஞ்சு வளைஞ்சு அந்த ரோட்டெல்லாம் போகிறது, அவ்வளோ சைடில் விண்மேல் தூரமாக சன்ரைஸ் சூப்பராக இருக்கும். அந்த வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஸோ அதெல்லாத்தையும் பார்க்குறப்போ தான் சரி, என்னோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே மாதா கோயிலுக்கு நாங்கள் ஆல்வேஸ் போயிட்டு வருவோம். இப்போ கரெண்டாலாம் இந்த கரண்ட் சுச்சுவேஷனால் போக முடியலை. ஒவ்வொரு முறையுமே பிளான் பண்ணிகிட்டு இருப்போம், போகணும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்ச நாள் கோயில் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணின டைம் எங்களுக்கு போக கிடைக்கல. அந்த பிஸியில் அப்படியே போயிட்டு என்னால் பிளான் பண்ணுவோம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன ஒரு வேலை போக முடியாத சூழ்நிலை வந்துடும். ஆல்வேஸ் போயிட்டு வர்றது போக முடியாத போது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. இது சடனாக பிளான் பண்ணிவிட்டு என்ன இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி போனது தான். இப்போ நாங்கள் போகிற இடத்துல ஒரு சர்வீஸுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லித்தான் போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஏர்லி மார்னிங் 4:35 வீட்டிலிருந்து வெளிக்கிட்டோம். அந்த டைம் சாப்பிட்ற அளவுக்கு பசி எதுவுமே இல்லை. டீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டிலிருந்து வெளிக்கிட்டோம். அதால் இப்போ போகிறதுக்கு முன்னே பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம். சர்வீஸில் மெக்டொனால்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் போய்கொண்டிருக்கிறோம். முதலே வெளியே வெளிக்கிற போது நினச்சி கொண்டிருந்தோம், வெளியே எதுவுமே டேக்அவே சொல்லும் எடுத்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வெளியே வேணாம் அப்படின்னு. அதனால் இப்போ போகிற இடத்துல அந்த வால்சிங்கம் சர்ச் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வில்லேஜ், அங்கே பெருசாக ஷாப் எதுவுமே இருக்காது. ஸோ பசின்னு சொன்னால் கூட எங்கேயுமே போயிட்டு வாங்குறதுக்குன்னு சொன்னால் கொஞ்சம் தூரமாக தான் எல்லாம் வெளியே வரணும். அதால் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டே நாங்கள் மாதா கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சர்வீஸுக்கு வந்திருக்கிறோம். எங்கள் சர்வீஸில் எல்லா ஷாப்புமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் மெக்டொனால்ட்ஸில் போயிட்டு உள்ளிருந்தெல்லாம் சாப்பிட முடியாது, டேக்அவேஸ் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்து கார்ல இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட பயணத்தை தொடர வேண்டியது தான். ஸோ இப்போ சர்வீஸுக்கு வந்துட்டோம். இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு வரலாம். நார்மலாக இந்த சர்வீஸ் எப்போயுமே பிஸியாக இருக்கும். நாங்கள் நார்மலாக வர்ற டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிஸியாக இருக்கும். இப்போ வரை குவாய்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் உள்ளே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கே உள்ள எல்லாமே சரியான குவாய்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக மெக்டொனால்ட்ஸ்லேயே எல்லாம் வாங்கிட்டு இதில் இருந்து எல்லோருமே சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் உள்ளேருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அலவுட் இல்லை, அதில் அவங்களே டேக்அவேஸ் மட்டும்தான். அதனால தான் ஒரு குவாய்ட்டாக இருக்குது. இப்போது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மாதா கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா விடிஞ்சிருச்சு, நல்ல வெளிச்சமாக இருக்குது பார்க்குறதுக்கே.
இந்த மாதா கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:00 ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணுற டைமுக்கு அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நினச்சிக்கணும். அப்படின்னா நாங்கள் போகிறது வீக்கெண்ட். நார்மலாகவே அவங்களோட வெப்சைட்லலாம் போட்டிருந்தாங்க வீக்கெண்ட் வர்றது தவிர்த்து கொள்ளுங்கள், வீக் டேஸில் வாங்க அப்படின்னு சொன்னால் வீக்கெண்டுன்னு சொன்னால் எப்பயுமே பிஸியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு டைம் கிடைக்கல வீக் டேஸில் போகிறதுக்கு, வீக்கெண்ட் மட்டும்தான் டைம். இத்தனையோ தடைகளுக்கு அப்புறம்தான் இப்போயே போகிறதுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அதனால் ஒன்றுமே செய்யலாது. சரி வீக்கெண்டே நாங்கள் போயிட்டு வந்துடுவோம், இதை விட்டால் லேட்டாக போகும் பிறகு போவோம் அப்படின்னு சொன்னால் என்னாவதே தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதால் சடனாக பிளான் பண்ணித்தான் போனது. அதால் வீக்கெண்ட் தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே உள்ள எப்படி பிஸியாக இருக்குமா என்னென்னு சொல்லி தெரியலை, போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் இங்கே போன டைம் ரோட் சைட்டெல்லாமே ஸ்னோ கொட்டியிருந்தது, அதோட சேம் டைம் மழையும் தூடிக்கொண்டிருந்தது. அதால் அந்தளவு ஹெவியான ஸ்னோவெல்லாம் இல்லை, மழை பெஞ்சிருந்தபடியாக அந்த ஸ்னோவெல்லாமே கரைஞ்சிட்டுது. ஆனால் நாங்கள் நின்று எதையுமே வீடியோஸ் எடுக்கல, ஏன்னா டைமுக்கு போயிடணும். நாங்கள் வரும்போது மதா கோயிலுக்கு போயிட்டு ப்ரே பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். இந்த மாதா கோயில் இருக்கிறது ஒரு நல்ல வில்லேஜில், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. தூர தூரமாக வீடுகள், ஆனால் என்ன ஒன்று பக்கத்தில் கடைகள் எல்லாமே இருக்காது. இதனாலும் கொஞ்சம் தூரமாக தான் போகணும். பார்க்குறப்போது சூப்பராக இருக்குது, நல்ல அமைதியாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலுமே பார்க்குறதுக்கு எல்லாமே கூட ஃபார்மிங் தான் எல்லாம். நல்ல மழை, நாங்கள் வந்திருந்த டைம் நல்ல மழை. நாங்கள் எங்கே போக வெளிக்கிட்டாலுமே இந்த மலைக்கும் எங்களுக்குமே ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது. எங்கே போனாலுமே இந்த மழை வந்துடும். நாங்கள் போன டைம் தூரிட்டு இருந்துச்சு, ஆனால் அதுக்கு முதல் செம மழை. இப்போ பாருங்கள் ரோட்டெல்லாம் மழை பெஞ்சு எவ்வளவு தண்ணி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் போன டைம் ஹெவியாக இல்லை, லைட்டாக தூரல் தான் போட்டுக்கொண்டிருந்தது. இங்கே கூட எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்மே ஃபார்மிங் தான், ஃபார்மர்ஸாக்கள் தான் கூட இருக்கிறாங்க. நல்ல பச்சை பசையிலேருந்து சூப்பராக இருக்குது. கரை நாளைக்கு அப்புறம் நாங்கள் வாரம், ஏன்னா வெளிக்கிட்டு தடங்களோடு இன்றைக்கி தான் எங்களுக்கு வர கிடச்சிது. சூப்பராக இருக்குது பார்க்க, ஏன்னா விண்டர் டைம் நார்மலாக நாங்கள் சம்மர் டைம் தான் கூட நாங்கள் வருவோம். இப்போ இங்கே வந்தால் இங்கே மதா கோயிலுக்கு வந்துட்டு எங்களை பீச்செல்லாம் அவங்களுக்கு போயிட்டு 2-3 days ஸ்டே பண்ணிட்டு தான் போவோம். பட் இந்த டைம் எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாது, வந்து மதா கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே வீட்டை போயிருப்போம். நாங்கள் மாதா கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு குவாய்ட்டாக இருக்குது. நீங்கள் திருவிழா டைமிங்கில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே யூகேயில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு பிஸியாக இருக்கும். திருவிழானா எப்படி இருக்குமா அது மாதிரி தான் இங்கேயும் அப்படி ஒரு பிஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி குவாய்ட்டாக இருக்குது, ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் திருவிழா டைம் இல்லாதபடியாகவும் குவாய்டாக தான் இருக்குது. நார்மலாக வீக்கெண்டுன்னு சொன்னாலுமே எல்லாருமே வருவாங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு. இப்போ எங்களுக்கும் தெரியலை, உள்ளே போயிட்டு பார்த்தப்போ தெரியும் பிஸியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்போ நாங்கள் காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாமே மாசம் நடக்கும் திருவிழா டைம் எல்லாம் இதில் தான் கூட நடக்கும். ஆனால் நாங்கள் வந்த டைம் வீக்கெண்ட் வேறு, நாங்கள் பயந்துட்டே வந்தோம் வீக்கெண்ட் பிஸியாக இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்குலாம் பிஸியாக எல்லாம் இல்லை, குவாய்ட்டாக தான் இருந்தது. நாங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னமே வந்துட்டோம், வரி குவாய்ட்டாக இருக்கு, ஏன்னா ஃபியூ பீப்புள் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இன்னும் ஓப்பன் பண்ணலை. நாங்கள் 9:30 அப்படி எல்லாமே நாங்கள் வந்துட்டோம் டைமுக்கு, ஏலியா வீட்டிலேருந்து வெளிக்கிட்டபடியாக டைமுக்கு வந்துட்டோம். நாங்கள் முதல்ல மாதிரி முதல் வந்தால் பிரச்சனை இல்லை, எத்தனை ஃபேமிலி இருந்தாலும் உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவங்க ஒரு ஃபேமிலியத்தை மட்டும்தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்க ப்ரே பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான்
மற்ற ஃபேமிலியை அனுப்புகிறாங்க. என்ன சொன்னால் சோசியல் டிஸ்டன்ஸ், அதனால் அப்போ நாங்கள் ஏரியா போனபடியாக நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற ஃபேமிலி அவங்க விடுவாங்க. நான் உள்ள எல்லாமே மாதா கோயிலுக்குள்ளெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கலை, வெளியே மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்போ முதல்ல மாதிரி நாங்கள் வந்து கேண்டில் எல்லாமே எங்களை கையால் ஏற்றி வைக்க முடியாது. அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும், நாங்கள் அதில் எத்தனை கேண்டில் கொடுத்தப்புறமோ அதுக்கான மணியை போட்டால் அவங்களே எங்களுக்காக எத்தனை கேண்டில் கொடுத்தனுமோ அவங்களையெல்லாம் எங்களுக்காக கேண்டில் ஏற்றி வைப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாப் இருக்குது, எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது, பைபிள் அந்த ஜெபமாலை எல்லாமே இருக்குது, நாங்கள் வேண்டிக்கொள்ளலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலி வாட்டர் எடுக்கிறது. நார்மலாக நாங்கள் வந்தால் வீட்டிலேருந்தே பாட்டில் கொண்டு வந்து ஹோலி வாட்டர் ஃபில் பண்ணிட்டு போவோம். பட் இந்த டைம் அவங்க எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ள ஷாப்பில் அவங்க ஃபில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் காசு கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான ஹோலி வாட்டரை வேண்டிக் கொண்டு வரலாம். நார்மலாகவே எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து பாட்டிலை கொண்டு வருவாங்க, இல்லைன்னு சொன்னால் அந்த ஷாப்பில் போயிட்டு பாட்டிலை வேண்டிட்டு வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பட் இப்போ எல்லாமே அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன சேஃப்டி திங்ஸ் அதுக்காக. அதனால் நாங்கள் இந்த மாதிரி போய் ஷாப்பில் போயிட்டு நாங்கள் ஹோலி வாட்டரெல்லாம் வேண்டிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபில் பண்ணி ஒன்றும் எடுத்துக்கொள்ளலை. நல்லா இருந்தது. கருணாளிக்கு பிறகு பல தடங்கல்களுக்கு மத்தியில் இப்போ தான் வந்து மாதா தரிசனம் செஞ்சிட்டது. மிக மனசுக்கு நல்லா இதெல்லாம் இருக்குது. ஸோ போயிட்டு எல்லாம் நாங்கள் கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு மாதா கோயிலும் இருக்குது, அந்த கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம் இப்போ. கோயிலுக்குமே வருவோம். ஃபஸ்ட்டாக போயிட்டு முதல் மாதா தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதா கோயிலுக்கு வருவோம். வந்துட்டு தான் இங்கேயும் போயிட்டுலாம் ப்ரே பண்ணிட்டு தான் அப்படியே வீட்டை போகிறது வழக்கம். எல்லாமே நல்லா அமைதியாக தான் இருக்குது, பிஸியாகவே இல்லை. அங்கங்கே ஒன்று ரெண்டு பேரை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதா கோயிலுக்கு வந்தால் கார் பார்க் கொஞ்சம் கரைச்சல் தான், இந்த சைடு ரோட்டில் எங்கேயாவது பார்க் பண்ணித்தான் நடந்து இந்த மாதா கோயிலுக்கு போகணும். கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதா கோயில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரைவேட்டான ப்ரேயருக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, மற்ற மாதா கோயில் மாதிரி ஓப்பன் ஆகல. ஸோ வாசலை நின்று கும்பிட்டுட்டு மற்ற கோயிலுக்கு போகணும்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா ப்ரைவேட் ப்ரேயருக்கு மட்டும்தான் அவங்க அலர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் கும்பிட்டுட்டு அதோட பார்த்திங்கன்னா அந்த சைடில் இன்னொரு சர்ச்சும் இருக்குது. ஸோ அதுக்கு நடந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழமையான சர்ச். இதில் வந்துட்டு உள்ளே போயிட்டு அதையுமே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லித்தான் வந்தோம். இந்த சர்ச் நல்ல பழமையான பில்டிங் ஒன்று, உள்ளெல்லாம் இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருக்குது. நல்ல பெரிய பிரம்மாண்டமான சர்ச்சாக இருந்தது. ஏன்னா நான் இப்போ தான் இந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டாக வரேன், ஏன்னா மற்ற ரெண்டு மாதம் கோயிலுக்கும் வருவேன், ஆனால் இதுக்கு நான் எப்பயுமே வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரேன், அப்போ வந்துட்டு தான் உள்ளெல்லாம் பார்த்தேன். எல்லாமே வித்தியாசமாக இருந்தது, நல்ல பெரிய சர்ச், அதுவும் நல்ல பழமையான சர்ச் தான். அதனால தான் எல்லாமே இந்த கட்டிடங்கள் அதில் வேலைப்பாடுகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு.
நாங்கள் இங்கே வந்த டைமும் யாருமே இல்லை, அப்பப்போ ஒரு சிலர் மட்டும்தான் வந்து போயிட்டுருந்தாங்க. சரியான குவாய்ட்டாக இருந்தது, அதில் கேண்டில் எல்லாம் இருந்தது. அப்போ நாங்கள் அதுக்கு தேவையான கோயின்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு கேண்டில் ஏற்றி ப்ரே பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன சர்ச்சுக்கு அப்புறம் வெளியால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, எவ்வளவு செமட்ரி இருக்குது, அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. பகல்லையே நான் வந்தபோது இந்த பில்டிங்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல பழமையான பில்டிங், அதோட சுற்ற வர அந்த செமட்ரி எல்லாம் இருக்கிறது ஒரு பயங்கரமாக தான் இருந்தது. ஏன்னா நான் மற்ற மாதா கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கிறேன், ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். பகலில் வர்றபோதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கேன்னு சொன்னால், மரங்கள், அதோட செமட்ரி சுத்த வர ஒரு மாதிரி பயமாக இருக்குது. விந்தர் டைம்னு சொன்னால் ஏரியாவை இருட்டிடும். அதுவும் நைட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நாளெலாம் வந்தால் செம்மையாக பயந்துடும். பகலில் வந்து பார்க்குற போதே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது. நல்ல காலம் நான் நைட்டுக்கு வரல, ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இப்போது வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வந்துருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மழை பெஞ்சிருக்கு, அதனால ரோட் எல்லாமே செம்ம வெள்ளமாக இருந்தது. காரும் அப்படியே நிப்பாட்டி நிப்பாட்டி மெதுமெதுவாக தான் எடுக்க வேண்டியிருந்துச்சு. நான் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருந்தது. எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா அப்படி மழை நல்ல காலம், நாங்கள் வரைக்கும் லைட்டாக தூரல் தான் போட்டுக்கொண்டிருந்தபடியாக ஹெவி மழை எல்லாம் இல்லை, ஆனால் ஈலியாக நல்ல மழை பெஞ்சிருக்கு, அதான் ரோட் எல்லாமே எவ்வளவு தண்ணியாக இருக்குது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால், தூரமாக இப்படி வெள்ளை வெள்ளையெல்லாம் இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டு பார்த்தா, அங்கே நிறைய பன்றிகள்லாம் நின்றுச்சு. அதுக்கு அவங்க வீடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. என்ன சொன்னால் இப்போ விண்டர் தானே, பத்திர குட்டிகளோடு அதெல்லாமே அந்த வீட்டில் இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு, நான் கிட்ட போய் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியலை. நல்லா மலைன்னபடியாக ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது. இப்போ தூரமாக இருந்தேன், எல்லாம் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இப்படி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்ம்ஸில் வீட்டுக்கு முன்னாடியே அவங்க அவங்களை வீட்டில் செய்கிற ஹோம் மேடான ஜாம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதோட அவங்களை வீட்டில் இருக்கிற எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கான ப்ரைஸும் போட்டிருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு அந்த பாக்ஸுக்கில் நாங்கள் அதுக்கான மணியை போட்டுட்டு வரலாம். எல்லாமே ஒரு நம்பிக்கையில் அவங்க வச்சுருப்பாங்க, எல்லாருமே அப்படித்தான். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு அதுக்கான மணியை போட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். அந்த ஷாப்புக்கு முன்னாடியும் ஒரு சர்ச் இருக்குது, அதை சுற்றியும் செமட்ரி தான் கூட இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும், சர்ச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் செமட்ரியை பார்க்கலாம். இது ஒரு பழமையான பில்டிங் ஒன்று, அதுவுமே ஒரு ஹாசல் ஒன்று, அதுவுமே நல்லா உடைஞ்சிருக்கு. அதை அவங்க அப்படியே கீப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் போன டைம் கொஞ்சம் மழை தூட்டிட்டு இருந்தபடியாக உள்ளே போக முடியலை. ஸோ வெளியே நின்றுட்டே சும்மா கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ இந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவும் ஒரு ஃபார்மஸில் ஷாப் தான். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே யாருமே இந்த ஷாப்பில் இருக்க மாட்டாங்க. நீங்களே போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கான மணியை அந்த பாக்ஸில் போட்டுட்டு வரலாம். இது பார்த்திங்க ஊரில் இருக்கிற மாதிரி அந்த பால் எல்லாம் எடுக்கிறது, இது தான் உள்ள அந்த ஷாப். இங்கே யாருமே ஷாப் கீப்பர்ன்னு சொல்லி ஊர் மாதிரியாக இங்கே இருக்கிற மற்ற கடைகள் மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமான ஃப்ரைஸ் அதில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள மணியை போட்டுட்டு வர வேண்டியது தான். இது ஒரு மனச்சாட்சியான ஒரு நம்பிக்கையான கடனே சொல்லிக்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்படித்தான் இங்கே யாருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் இங்கே வந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக மில்க் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கான ப்ரைஸ் எல்லாமே அவங்க போட்டிருக்குறாங்க. காயின்ஸ் போடுறதுக்கு எல்லாம் இருக்குது. இதே பிளாஸ்டிக் பாட்டிலும் இருக்குது. ஸோ நான் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கான எவ்வளோ லிட்டர் பால் வேணுமா, அதுக்கான காயின்ஸ் அதில் போட்டுட்டு 1 லிட்டர்னு சொன்னால் 1 பவுண்ட், 2 லிட்டர்னா 2 பவுண்ட். அப்போ நான் 2 லிட்டர் மில்க் எடுத்தேன். அப்போ 2 பவுண்ட்ஸ் போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மில்க் பாட்டில் நாங்கள் வச்சோம்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ லிட்டர் வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் உள்ளே வச்சோம்னு சொன்னால் அந்த மில்க் ஃபில் ஆகும். சூப்பராக இருந்துச்சு. நான் வீட்டை வந்து அந்த மில்கெல்லாம் காய்ச்சி குடிக்கிற போது ஊரில் இருந்த மாதிரியே நார்மலாக நாங்கள் பாட்டில் அடித்து தான் மில்க் எல்லாமே வாங்குவோம். இதுக்கு பின்னாடியே ஃபார்மஸ் ஆக்கள் தான் இருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு இந்த மில்க். ஸோ அப்போ நான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எங்கள் ஷாப்பில் மில்க் எல்லாமே வாங்கிட்டு அவங்க ஹோம் மேடாக ஐஸ்கிரீம் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் வாங்கினேன். ஆனால் எல்லாத்தையுமே நான் வீடியோஸ் எடுக்கல. ஏன்னா நாங்கள் போயிட்டுலாம் நிற்க வெளியால் பிஸியாகிட்டு ஆக்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ண வலிக்கிட்டாங்க. நார்மலாக எல்லாருமே சேம் டைம் வரையலாம், அதுவும் இல்லை ஒரு ஃபேமிலிஸ் போனதுக்கப்புறந்தான் மற்றவங்க வர முடியும். அப்போ மற்றவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னபடியாக நானும் எடுத்தேன். ஆனால் வீடியோஸ் ஒன்றும் எடுக்க முடியலை. ஏன்னா பார்க்கல் வெயிட் பண்ணினோன்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா விண்டர்னு சொன்னாலே ஏலியாவை இருட்டிடும். இப்போ ஏலியா வீட்டை போயிடணும் அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ கிறிஸ்மஸ் டைம் வந்து சொல்லப்படியாக எங்கே பார்த்தாலுமே ரோட் சைட் எல்லாமே வீடு எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பரே நான் போயிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த டைம் எனக்கு உடனே எடிட் பண்ணி எல்லாம் போட முடியலை, கொஞ்சம் பிஸி. அதனால் இப்போ தான் டைம் வச்சு எடிட் பண்ணி போடணும்னு இருக்கிறது. ஒரு ஒர்க் பிஸியில் டைம் கிடைக்கல. அதனால தான் இப்போ இது கிறிஸ்மஸ் டைம் அப்படியே எல்லாருமே வீடெல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேட் பண்ணி அதுக்கான டெக்கரேஷன் ட்ரீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுவும் நைட்டுக்கு பார்க்குற போது சூப்பராக இருக்கும். எல்லாம் இன்னும் பகல் டைமை விட நைட் டைமுக்கு தான் பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாமே போய்கொண்டிருக்கும் ரோட்டில். முன்னுக்கு போகிற வாகனத்தை பாருங்கள், எவ்வளவு லைட்டெல்லாம் போட்டுட்டு போய்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறதுக்கு, அது நைட்டில் பார்க்குறதுக்கு தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஏலி மார்னிங் 4:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து வலிக்கிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் 11:00 ஆகிட்டு ஏலியாக வலிக்கிட்டோம். பட் ஹோல் டே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறபடியாக கொஞ்சம் லேட். அப்போ ஒரு சர்வீஸில் நின்று கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போகிறபடியாக கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணதில் ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் யூகே தமிழ் ட்ரெண்ட் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ அனதர் வீடியோ. பை பை.